சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே. சில நாட்களுக்கு முன்பாக எங்கள் டேபிள் பக்கத்தில் எங்கள் வீட்டில் வளர்க்குற நாய் படுத்துருந்துச்சு. நான் திரும்பி போகும்போது அந்த நாய் காலில் படாமல் போகணுமேனு சொல்லிட்டு ரொம்ப ஜாக்கிரதையாக ஸ்டெப் எடுத்து வச்சேன். ஆனால் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அது ஹால் தான், முகங்குப்புற விழுந்தேன். முகங்குப்புற விழுந்ததுன்னா அப்படின்னா அப்போ தான் தெரியுது எனக்கு அப்படின்னா என்னான்னு. நல்ல வேளை இந்த இடது கண்ணுக்கு மேலே நெத்தியில் கொஞ்சம் அடிபட்டுச்சு. என்னுடைய கண்ணாடியுடைய ஒரு பக்கம் அப்படியே உடஞ்சி விழுந்துருச்சு. என்னுடைய இடது கை ஷோல்டர் அது போய் இந்த சோஃபாவில் இடித்து நல்ல பெயின் எடுத்துச்சு. யாரும் தூக்கி விடுறதுக்கு இல்லை, வீட்டில் எல்லோரும் வெளியே போயிட்டாங்க. நானே எழுந்திரிச்சிட்டேன். கத்தருடைய கிருபை. பக்கத்தில் ஒரு டீப்பாக இருந்தது, இந்த ஷார்ப் கார்னரில் எங்கேயாவது கண் பட்டுருந்துச்சுனாக்கா கண் என்ன மாதிரி ஒரு நிலைமை ஆகிருக்கும். ஆனால் அந்த மாதிரி எதுவும் நடக்காமல் கர்த்தர் காத்து கொண்டார். இப்போ கண்ணாடியை வாங்கிட்டேன், கைவலியும் நல்லாயிடுச்சு, நெத்தி அந்த வீக்கமும் சரியாயிடுச்சு. அதனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த பாட்டை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த விரும்புகிறேன். சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே. கண்மணி
தான்.